அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள சர்வாதிகாரி போல் செயல்படும் தோட்ட முகாமியாளரை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும். கெட்டனில் போராட்டம். ஆறுமுகனின் நிலைப்பாட்டை விக்னேசரன் பின்பற்றினால் அமைதியை பாதுகாக்கலாம். டயானா கமகே. சாரதி அனுமதி பத்திரம் விநியோகிப்பதில் புதிய நடைமுறை. இலங்கையில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஈழக் கோரிக்கை விஜயகாந்த் படம் போன்றது. அமைச்சர் வியாழேந்திரன். சர்வாதிகாரி போல் செயல்படும் தோட்ட முகாமையாளரை உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு வலியுறுத்தி ஹெட்டன் ஜெம்புவத தோட்ட தொழிலாளர்கள் இன்றைய தினம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். சம்பளத்தை குறைத்து நிபந்தனைகளை விதித்து தொழிலாளர்களின் அடிவயிற்றில் அடிக்கும் முகாமையாளரை வெளியேற்றும் வரை போராட்டம் தொடரும் எனவும் தோட்ட மக்கள் அறிவித்துள்ளனர். ஹெட்டன் பிளான்டேஷன் நிர்வாகத்தின் கீழ்தான் ஜெம்புவத தோட்ட மக்கள் தொழில் புரிகின்றனர். அத்தோட்டத்துக்கு 1.5 வருடங்களுக்கு முன்னர் புதிய முகாமையாளர் ஒருவர் வந்துள்ளார். அவர் வந்த பின்னர் தான் அராஜக முகாமித்துவம் ஆரம்பமானது என தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வறட்சியான குளிரான காலத்திலும் 18 கிலோ பறித்தால் தான் ஒரு நாள் பெயர். அவ்வாறு இல்லாவிட்டால் அரை நாள் பெயரே வழங்கப்படுகின்றது. இது தொடர்பில் பல தடவைகள் சுட்டிக்காட்டியும் தொழிற்சங்கங்களின் ஆடியும் தீர்வு கிடைக்கவில்லை. தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட முற்பட்டால் வெளியில் இருந்து ஆட்களை அழைத்து வந்து கொழுந்து பறிக்கும் நடவடிக்கையில் முகாமியாளர் ஈடுபடுகின்றார். சம்பளம் குறைவாக வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினால் மற்றும் ஒரு பவுச்சர் மூலமே எஞ்சிய கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. இதனால் ஊழியர் சேமலாப நிதி, சேவை கொடுப்பனவு உள்ளிட்டவற்றிலும் தாக்கம் ஏற்படுகின்றது. இப்படி பல அடக்குமுறைகள் தொடர்கின்றன. இவற்றுக்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தயாரானோம். பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்போம். தொழிலுக்கு செல்லுமாறு தொழிற்சங்க தலைவர்கள் அறிவித்தனர் என்றும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். தொழிற்சங்க தலைவர்களின் கோரிக்கையை ஏற்று நாம் நேற்று தொழிலுக்கு சென்றோம். ஆனாலும் நான் தான் துறை, எனது அனுமதியின்றி எப்படி நீங்கள் மேலே செல்ல முடியும் என துறை மிரட்டியதுடன் கொழுந்து பறிப்பதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். அதிகாரிகளையும் அனுப்பவில்லை. இதனால் நாம் கொழுந்தை மடுவத்தில் கொண்டு எதிர்ப்பில் ஈடுபட்டோம். இன்று காலையும் பிரட்டுக்களம் வந்தோம். ஆனால் முகாமியாளர் வரவில்லை, அதிகாரிகளும் இல்லை. சிலவேளை நாங்கள் வேலைக்கு சென்றால் வேறு காரணங்களை கூறி பழிவாங்கலாம். எனவே இந்த முகாமியாளருக்கு இடமாற்றம் வழங்கப்படும் வரை நாம் போராடுவோம். தோட்டத்தில் உள்ள 15 ஏக்கர் காணியையும் இவர் வெளியாருக்கு வழங்கியுள்ளார் எனவும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். ஆறுமுகனின் நிலைப்பாடு விக்னேசரன் பின்பற்றினால் அமைதியை பாதுகாக்கலாம். டயானா கமகே. ஒருமித்த நாடு இலங்கை என்ற ரீதியில் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே ஆறுமுகன் தொண்டமான் செயற்பட்டார். அவரின் நிலைப்பாட்டை விக்னேசரனும் பின்பற்றினால் பெற்றுக்கொண்டுள்ள அமைதியை பாதுகாத்துக் கொள்ளலாம் என எதிர்க்கட்சி உறுப்பினர் டயானா கமகே தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற காலஞ்சென்ற முன்னாள் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் மீதான அனுதாப பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், வடக்கு கிழக்கு பிரச்சினைகள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் மிகவும் இனவாத மதவாத பேதத்துடன் பேசுவதை கடந்த காலங்களில் அவதானித்தோம். அவருக்கு கூற விரும்புவது என்னவென்றால், நீங்கள் எம்மை விட்டு பிரிந்துள்ள ஆறுமுகன் தொண்டமானின் புத்தகத்தில் பக்கம் ஒன்றை எடுங்கள். அவர் அவரின் மக்களுக்காக சேவை செய்வதற்காக ஜனநாயகத்தை தெரிவு செய்த சிறந்த நபராகும். வவுனியா தொகுதி அமைப்பாளர் என்ற ரீதியில் வடக்கு மக்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ளேன். வடக்கு கிழக்கிற்கும் நான் யுத்தத்தின் பின்னர் சென்றுள்ளேன். சுதந்திரம் அடைந்து 73 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் அதில் 43 வருடங்களை மாத்திரமே அனுபவித்தோம். மிகுதி 30 வருடங்களையும் கொடும் யுத்தத்திலேயே கழித்தோம். வீதியில் செல்ல முடியாத அளவுக்கு அச்சத்துடனேயே அந்த காலத்தை கழித்தோம். யுத்தத்தால் நாங்கள் பாரிய அளவுக்கு பின்னுக்கு சென்றோம். இல்லாமல் போன அந்த 30 வருடங்கள் இருந்திருந்தால் எமது நாடு சிங்கப்பூராகி இருக்கும். அதனால் விக்னேசரன் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களுக்கு யுத்த மனநிலை அவசியமில்லை, இனவாதம் மதவாதம் அவசியமில்லை. இது ஒருமித்த நாடு இலங்கை என்ற ரீதியில் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இவ்வாறான நிலைப்பாட்டிலேயே ஆறுமுகன் தொண்டமான் செயற்பட்டார். அவர் சமாதானம் நல்லிணக்கத்துடனேயே செயற்பட விரும்பினார். இந்நிலையில் விக்னேசரனுக்கு சொல்ல விரும்புவது, நீங்கள் இந்த இடத்திற்கு மக்களின் வாக்குகளை பெற்று வந்துள்ளமையானது அந்த மக்களுக்காக வேலை செய்வதற்கே ஆகும். அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும் அவர்களின் மனங்களில் மகிழ்ச்சியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவதே உங்களின் கடமையாகும். அதனை விடுத்து இனவாதம் மதவாதத்தை அந்த மக்களின் மனங்களில் புகுத்தி பெற்றுக்கொண்டுள்ள அமைதியை இல்லாமல் செய்துவிட வேண்டாம். நாங்கள் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார். சாரதி அனுமதி பத்திரம் விநியோகிப்பதில் புதிய நடைமுறை. எதிர்காலத்தில் சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் போது எந்த ஒரு காரணத்திற்காகவும் இரத்த பரிசோதனை முன்னெடுக்கப்பட மாட்டாது என
போக்குவரத்து சேவைகளை ராஜாங்க அமைச்சரிடம் அமனுகம தெரிவித்துள்ளார். சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக பிரதான கண் பரிசோதனையை மேற்கொள்ளப்படும். சகலருக்கும் எக்ஸ்ரே கதிர் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அதற்கு செலவிடும் பணத்தை சேமிக்க முடியும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். எதிர்வரும் காலங்களில் சீனி மற்றும் குருதி அழுத்தங்கள் தொடர்பான சேவைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதன் அவரொருவர் சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதில் எந்த தாக்கமும் செலுத்தாத விண்ணப்பதாரிகளுக்கு அறியப்படுத்துவதற்காக மாத்திரமே இந்த சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் டெலும் அமனுகம குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இலங்கையில் புதிதாக 7 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 3169 உயர்வடைந்துள்ளது. ஐக்கிய அரபி ராஜ்யத்திலிருந்து வந்த 7 பேருக்கு இவ்வாறு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் மேலும் 14 பேர் தொற்றிலிருந்து பூர்ணமாக குணமடைந்து நேற்றைய தினம் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இதற்கமைய தொற்றுக்குள்ளாகி பூர்ண குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2969 அதிகரித்துள்ளது. மேலும் 181 தொற்றாளர்கள் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈழ கோரிக்கை விஜயகாந்த் படம் போன்றது என்கிறார் அமைச்சர் பியாலேந்திரன். தமிழ் மக்கள் உரிமையையும் அபிவிருத்தியையும் விரும்புகிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக மக்கள் உரிமை சார்ந்த விடயத்தில் தமது நிலைப்பாட்டை மாற்றிவிட்டார்கள் என்பது தவறானது என தெரிவித்துள்ளார் இராஜாங்க அமைச்சர் ச. பியாலேந்திரன். தனியார் வானொலி ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியிலே இதனை தெரிவித்துள்ளார். பியாலேந்திரன் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 10 வருடங்களில் தமிழ் மக்களின் உரிமை சார்ந்தோ அபிவிருத்தி சார்ந்தோ எந்த முன்னேற்றத்தையும் கூட்டமைப்பு காணவில்லை. இது நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவல்ல, இது உள்ளூராட்சி தேர்தலிலேயே ஏற்பட்டது. நல்லாட்சி அரசை முண்டு கொடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களின் அடிப்படை தேவைகள் எதையும் பூர்த்தி செய்யவில்லை. 72 வருடங்களாக தமிழ் தேசியம் பேசிய கட்சிகள் தலைமுறைகளை குழி தோண்டி புதைத்து விட்டன. ஆனால் அவர்களின் தலைமுறைகள் நன்றாக வாழ்கிறார்கள். தமிழ் மக்கள் அரசியல் அபிவிருத்தி இரண்டையும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டுக்கும் உரிய கட்சி அல்ல. அதனால்தான் கடந்த தேர்தல்களில் மக்கள் கூட்டமைப்பிற்கு வாக்களிக்கவில்லை. அவர்கள் உரிமையையும் அரசியலையும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இளம் ஜிஆர்ஜி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கட்டும், அவை வந்தால் நல்லது. ஆனால் அதற்கு முன்னர் மக்களின் அவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டுமே. இவை பேசிக் கொண்டிருக்க நன்றாக இருக்கும். விஜயகாந்தின் அதிரடி சண்டை காட்சிகளை பார்க்க நன்றாக இருக்கும். ஆனால் யதார்த்தம் அதுவல்லவே. வடக்கு மக்களின் பிரச்சனைகள் வேறு, கிழக்கு மக்களின் பிரச்சனைகள் வேறு, மலையக மக்களின் பிரச்சனைகள் வேறு. ஆனால் தமிழ் தலைவர்கள் அனைத்து பிரச்சனைகளையும் ஒன்றாக பார்க்கிறார்கள். வடக்கு பிரச்சனை வடக்கிலும் கிழக்கு பிரச்சனை கிழக்கிலும் தீர்க்கப்பட வேண்டும். அப்படி என்றால்தான் அந்த மக்களின் இருப்பு பாதுகாக்கப்படும். வடக்கு கிழக்கு இணைப்பு ஜிஆர்ஜி தன்னாட்சி எல்லாம் நல்லது. ஆனால் அந்தந்த பகுதி மக்களின் இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். காடுகளில் தொலைந்து போனவர்கள் அல்ல, இலங்கை அரசு பொறுப்பு கூற வேண்டும் கனடா. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தமிழ் உணர்வாளரும் செயற்பாட்டாளருமான வில்லியம் பெட்ராசன் கனடா அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். கனடாவின் நாடாளுமன்றத்தை நோக்கி தமிழர்கள் நடத்தும் நீதி கோரும் நடைபவனியில் கலந்து கொண்டு விடுத்திருக்கும் கோரிக்கையிலே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக வில்லியம் பெட்ராசன் மேலும் கூறுகையில், காணாமல் போனவர்களின் நிலைமையை அறிவதற்காக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுடன் நானும் நடந்து கொண்டிருக்கிறேன். மேலும் அவர்களின் உறவினர்கள் வீதியில் நின்று இலங்கை அரசிடம் பதில்களை கோரி 1280 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களது உறவினர்களை காவலில் வைத்துள்ள இந்த இலங்கை அரசாங்கம், அவர்கள் இருக்கும் இடம், அவர்கள் என்ன குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார்கள் அல்லது அவர்களின் நிலை குறித்து இதுவரை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. இவர்களுக்கு இறப்பு சான்றிதழ்களை வழங்கப் போவதாக இலங்கை ஜனாதிபதி கூறியிருக்கிறார். இது பல கேள்விகளை எழுப்புகிறது. அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் உடல்கள் எங்கே? இது ஏன் நடந்தது? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இவர்கள் காடுகளில் தொலைந்து போனவர்கள் அல்ல. மாறாக இராணுவம் அல்லது போலீஸ் வாகனங்களில் அல்லது காவல் நிலையங்களுக்குள் சென்றவர்கள். அவர்கள் அரசாங்க பராமரிப்பில் இருந்தவர்கள். ஆனால் அரசாங்கத்தால் ஏன் எந்த பதிலும் கொடுக்க முடியவில்லை? இலங்கை அரசாங்கத்தின் மீது அழுத்தம் கொடுக்குமாறு கெனடிய அரசாங்கத்திடம் கோர நானும் இந்த மக்களுடன் இணைந்து நடக்கிறேன். அங்கு தொடரும் மனித உரிமை மீறல்களுக்கு இலங்கை அரசு பொறுப்பு கூற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜால் போதனா வைத்தியசாலை மருந்து கழிவுகளாக கொட்டப்பட்டது, மிரட்டியது ஜார். ஜாழ்ப்பாணத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட சித்திப்பதி இந்து மயான பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் சூடுபிடித்தது. குடாநாட்டின் மருத்துவ கழிவகற்றல் விடயம் தொடர்ந்து சர்ச்சைக்குரியதாக இருந்து வருகிறது. ஜால் மாநகர சபைக்கு எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள தனியார் வைத்தியசாலைகளின் மனித உடல் பாக கழிவுகள் அகற்றும் விவகாரம் நேற்றைய தினம் சர்ச்சையாகி இருந்த நிலையில்
என்று மருத்துவ கழிவு பொருட்கள் புறப்பட்ட விதமாக கொட்டப்பட்ட விவகாரம் சர்ச்சையாகியுள்ளது. இரவிரவாக கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் சித்திபத்தி இந்துமயான பகுதியில் நேற்றிரவு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து இன்றைய தினம் காலையில் நல்லூர் பிரதேசபையில் உறுப்பினர்கள் அங்கு நேரில் சென்றனர். இயந்திரம் மூலம் தோண்டப்பட்ட பெரிய குழிக்குள் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருந்தது. முதல் பார்வையிலே அது அரச வைத்தியசாலை ஒன்றின் மருத்துவ கழிவுகளாக இருக்கலாம் என பார்ப்பவர்களை ஊகிக்க வைக்கும் விதமாக இருந்தது. நல்லூர் பிரதேசபை உறுப்பினர்கள் அங்கு நின்றபோது இரண்டு உளவு இயந்திரங்களில் மேலும் கழிவுகள் அங்கு கொண்டுவரப்பட்டன. உடைந்த பீங்கான்கள் மற்றும் எரியக்கூடிய பொருட்கள் அங்கு கொண்டுவரப்பட்டன. மருத்துவ கழிவுகளின் மேல் அந்த பொருட்களை போட்டெரித்தால் மருத்துவ கழிவுகளின் லேபல்கள் அகன்று அந்த கழிவுகளை கொட்டிய நிறுவனம் எது என்பது கண்டுபிடிக்க முடியாது என்ற நோக்கத்துடனேயே அந்த பொருட்கள் அங்கு கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. கழிவுகளுடன் வந்தவர்களை விசாரித்ததில் அவர்கள் ஜாழ்பாண போதனா வைத்தியசாலையின் பக்கம் கையை காட்டினார்கள். தர்மேந்திரா என்பவரே இந்த கழிவகற்றல் செயற்பாட்டில் பொறுப்பாக உள்ளார். அவரது அறிவுறுத்தலின் பேரில் கழிவுகளை ஏற்றி வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். அவர்களிடம் மேலும் விசாரணை நடத்தியதில் நேற்று முன்தினம் இரவு 5 டிப்பர்கள் கொள்ளளவுடைய மருத்துவ பொருட்கள் கொண்டு வந்து கொட்டப்பட்டதாக தெரிய வந்தது. இரவிரவாக இயந்திரத்தால் குழி தோண்டி மருத்துவ பொருட்கள் கொட்டப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். அந்த பகுதியில் ஏற்கனவே மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு தடயம் தெரியாமல் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் நல்லூர் பிரதேசபை உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். கையை விரித்த போலீசார் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தை கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் நல்லூர் பிரதேசபையினர் முறைப்பாடாக பதிவு செய்ய சென்றபோதும் அதை முறைப்பாடாக பதிவு செய்ய அவர்கள் மறந்துவிட்டதாக நல்லூர் பிரதேசபை உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். இதன் பின்னர் ஏனையின் வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் ஜால் போலீஸ் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டக்காரர்களுடன் பேச்சு நடத்தினார். போராட்டக்காரர்களை வீதியோரமாக போராடும்படி போலீசார் கேட்டனர். இறுதியில் போராட்டக்காரர்களின் முறைப்பாட்டை எழுத்து மூலம் பெற்ற ஜாழ்ப்பாண போலீசார் அது குறித்து நீதிமன்றத்தில் அறிவிப்பதாக தெரிவித்தனர். மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ள இடத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடுமாறு நல்லூர் பிரதேசபை உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்த போதும் போலீசார் அது ஏற்கவில்லை. இறுதியில் நல்லூர் பிரதேசபையின் 2 காவலாளிகள் அங்கு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த சர்ச்சையை அடுத்து நல்லூர் பிரதேசபை செயலாளர் வடக்கு சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் சிலருடன் பேசியதாகவும் அதன்போது செயலாளருக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் விதமாக பதிலளிக்கப்பட்டதாகவும் நல்லூர் பிரதேசபை உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். உயர் அதிகாரி ஒருவர் நீங்கள் மலையுடன் மோதப்போகிறீர்களா என மிரட்டல் பாணியில் கேட்டதாக அவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com